அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு நெல்லை போல்ஸ். இன்று 10 ஜூலை 2023 என்ன ஸ்டாக்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நியூஸ் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். இது முழுக்க முழுக்க இன்றைய செய்தி தான். ஸோ இது ஒரு செய்தி சேனல் தான், வேறு எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதேமாதிரி இந்த இஎஸ்எம்னு ஒன்று தம்ப்ளைனில் பார்த்துருப்பீங்க, அதை பற்றி நான் கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ நியூஸ் பார்க்குறவங்க பார்த்துட்டு அதை பார்க்கலாம், இல்லை டேரெக்டாக அதை பார்க்கணும்னா டேரெக்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணி போனீங்கன்னா கடைசியில் அது உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டிஸ்க்ளைமர், இது முழுக்க முழுக்க ஒரு செய்தி சேனல். இந்த நியூஸ் வந்து நியூஸ் பர்பஸ்க்காக தான், இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். மற்றபடி எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணல. ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்க எல்லா ஸ்டாக்கை பற்றி நியூஸ் சொல்லுவோம். ஸோ அதுக்கு அர்த்தம் அந்த ஸ்டாக்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடாது. ஸோ அவ்வளோ ஸ்டாக்கை பை பண்ணுறது முடியாத விஷயம். ஸோ இது முழுக்க முழுக்க செய்தி தான். இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்லாம் செய்தி சொல்லியிருக்காங்கன்னு தெரிந்தெடுத்து சொல்கிறோம். மற்றபடி இதில் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் இருக்கும், ஃபண்டமெண்டலி வீக்கான ஸ்டாக் இருக்கும். எந்த ஒரு முடிவெடுக்க மாதிரி செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ்டாக ஆலோசனை கேட்டு முடிவிடுங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. வீடியோ லென்த்தாக ஃபீல் பண்ணிங்கன்னா லைவ் எக்ஸ்பீரியன் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்ம ஐயன் வல்லுவன் சொல்ல மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் கண்மூடி தரமாக நம்ப வேண்டாம். ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. நான் போடுற நியூஸ்லேயும் சில தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை கண்மூடி தரமாக நம்பாமல் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க முடிவெடுங்க. வாங்க வீடியோக்கில் போயிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அவங்க 149வது ஃபவுண்டேஷன் டே கொண்டாடிருக்காங்க. ஸோ அதனால் புதுசாக லோகோவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த லோகோ பார்த்திங்கன்னா இதான் இந்த புது லோகோ, பழைய லோகோ எடுத்துகிட்டு இப்போ புது லோகோ போட்டிருக்காங்க. ஸோ இது ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது, ஏதோ ஜோதி எறிகிற மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கும் மேற்கொண்டு இந்த லோகோனால மார்க்கெட் எப்படி போகுதுங்கிறது. அதேமாதிரி மார்க்கெட் ஆல் டைமில் ஐயில் இருக்கிற டைமில் இந்த லோகோ லான்ச் பண்ணுறது அவங்களுக்கு இன்னும் பெருமையாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 150வது ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேட் பண்ணாங்கன்னு நினைக்கல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் இயர் என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு. பாம்பே சைக்கிள் அண்ட் மோட்டார்ஸ் ஏஜென்சிஸ் லிமிடெட் இவங்க கரண்ட் பிரைஸ் 741, டிவிடெண்ட் 5 ரூபா வச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் 6% அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு ரெக்கார்டு எதாவது அறிவிச்சிருக்காங்க. 21 ஜூலை 2023 தான் ரெக்கார்டுட்டு. எக்ஸிக்யூட்டிவ் சேமாக இருக்கும் இல்லை ஒரு நாள் முன்னாடி இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி 21 ஜூலைங்கிறது சேம் டேட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக்காக ஹோல்ட் பண்ணால் அந்த 5 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கும். செக்டர் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரில் இருக்காங்க பாம்பே சைக்கிள் அண்ட் மோட்டார்ஸ். அடுத்து கல்யாணி ஸ்டீல்ஸ் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 349, டிவிடெண்ட் 10 ரூபா அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் 2.5% கிட்ட வருது, நல்ல ஒரு டீசலான டிவிடெண்ட். இதுக்கு ரெக்கார்டு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. 11 ஆகஸ்ட் 2023 தான் ரெக்கார்டுட்டு. எக்ஸிட் இன்னும் அப்டேட் அவ்வளோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். ஸோ அதனால் மென்ஷன் பண்ணல. செக்டர் வந்து ட்ரேடிங் அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க கல்யாணி ஸ்டீல்ஸ். அடுத்து நம்ம பார்க்கும்போது ஜேகே டயர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 249, டிவிடெண்ட் 2 ரூபா அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் 3/4% அதிகம். ரெக்கார்டேட் பார்த்திங்கன்னா 27 ஜூலை 2023 தான் ரெக்கார்டேட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஹோல்ட் பண்ணோம், இவங்க வரைச்சு அந்த 2 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கும். செக்டர் வந்து டயர்ஸ் அண்ட் ரப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க, முக்கியமாக டயர், நம்ம 2 வீலர் டயர்ஸ்லாம் அதிகமாக தயாரிக்கிறாங்க. விஆர்எல் லாஜிஸ்டிக் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 706, டிவிடெண்ட் 5 ரூபா அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் 3/4% கிட்ட வருது. ரெக்கார்டேட் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. 31 ஜூலை 2023 தான் ரெக்கார்டேட்டு. எக்ஸிட்டு சேமாக இருக்கும் இல்லை ஒரு நாள் மீடியா இருக்கலாம். இன்னும் ஸ்டாக் எக்ஸிட்லாம் அப்டேட் ஆகலை, நான் அதெல்லாம் மென்ஷன் பண்ணல. செக்டர் வந்து லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடர் விஆர்எல். அடுத்து நம்ம பார்க்கும்போது எம்கே குளோபல் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 74, டிவிடெண்ட் 1 ரூபா அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் 1.5% கிட்ட வருது. ரெக்கார்டேட் 3 ஆகஸ்ட்டு. ஸோ எக்ஸிட் இன்னும் அப்டேட் ஆகல. செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரோக்கிங் அலைட்ஸில் வராங்க எம்கே குளோபல் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். அடுத்து இபிஎல் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 719, டிவிடெண்ட் 2.45% அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் 1% வருது. ரெக்கார்டேட் வந்து 4 ஆகஸ்ட் 2023 தான் ரெக்கார்டேட். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணவங்களுக்கு இவங்க வரைச்சு 2.15% டிவிடெண்ட் கிடைக்கும். எக்ஸிட் இன்னும் அப்டேட் ஆகல, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அப்டேட் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. செக்டர் வந்து பேக்கேஜிங்கில் இருக்காங்க. அடுத்து கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின்ஸ் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 390, டிவிடெண்ட் 2.50% அடிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் 6% அதிகம். இவங்களும் ரெக்கார்டேட் 4 ஆகஸ்ட்டுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸிட் இன்னும் வெளிவரல. செக்டர்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் அண்ட் பம்ப்ஸ் டீசல் இன்ஜினில் இருக்காங்க கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின்ஸ். அடுத்து டைம் கேன் இந்தியா லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 3356, டிவிடெண்ட் 1.50% அடிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் 1% குறைவு, 1.5% மிக மிக குறைவு. இவங்களும் ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 4 ஆகஸ்ட் 2023 தான் ரெக்கார்டுனு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மாதிரி ஸ்டாக் ஹோல்ட் பண்ணவங்களுக்கு இவங்க அறிவிச்சு அந்த 1.5% டிவிடெண்ட் கிடைக்கும். செக்டர் நம்பர் அப்ரோசி அண்ட் பியரிங்ஸில் வராங்க. இந்த கரண்ட் பிரைஸ் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்க மாதிரி தெரியுது, கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க, எனக்கு அப்படி தான் தோணுது. கேஇசி இன்டர்நேஷனல் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 584, டிவிடெண்ட் 3 ரூபா அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் 6% கிட்ட வருது. ரெக்கார்டு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. 25 ஜூலை 2023 தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் சேமாக இருக்கும். ஸோ அதுக்கு மாதிரி ஸ்டாக் ஹோல்ட் பண்ணவங்களுக்கு இவங்க அறிவிச்சு அந்த 3 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கும். செக்டர் ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க கேஇசி இன்டர்நேஷனல். அடுத்து ஹாட்ஸன் அக்ரோ ப்ராடக்ட் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 948, இவங்க போர்டு மீட்டிங் வர 19 ஜூலை 2023 நடக்கிறதுக்கு. போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நாங்கள் டிவிடெண்ட் அறிவிச்சோம்னா ரெக்கார்டேட் வந்து 27 ஜூலை 2023 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மாதிரி ஸ்டாக் ஹோல்ட் பண்ணால் தான் இவங்க அறிக்க போகிற அந்த டிவிடெண்ட் கிடைக்கும். செக்டர்னு பார்த்தீங்கன்னா டைரி ப்ராடக்டில் இருக்காங்க. டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்த்திங்கன்னா 4 ரூபாலேருந்து 6 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் ஹட்சன் அக்ரோலேருந்து. அடுத்து கிரிசைல் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 3807, போர்டு மீட்டிங் 17, 18, 2 நாள் நடக்க இருக்குது. முக்கியமாக 18ஆம் தேதி தான் எல்லாம் முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க 18ஆம் தேதி. ஸோ செக்டர்னு பார்த்தீங்கன்னா அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் வராங்க கிரிசைல் லிமிடெட்.
டிவிடெண்ட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 7 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். குறைஞ்சது நம்ம 7 ரூபாயை எதிர்பார்க்கலாம், அதிகமாக கொடுத்தா வாங்கிக்கலாம். அதே மாதிரி சில ஸ்டாக்கோட முக்கியமான ரிசல்ட் அறிவிக்கிற டேட்டை பார்த்துடலாம். நியூஜென்ட் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி லிமிடெட் இவங்க 19 ஜூலையில் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. டாடா கம்யூனிகேஷன் 19 ஜூலை ரிசல்ட் வெளிவருது. கோவா கார்பன் லிமிடெட் 20 ஜூலை. ஹேவல்ஸ் இந்தியா லிமிடெட் இவங்களும் 20 ஜூலையில் ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. அசோக் லேலேண்ட் 21 ஜூலையில் ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட் இவங்க 23 ஜூலையில் ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. ரெஸ்பான்சிவ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இவங்க 26 ஜூலையில் ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 27 ஜூலை. கோதாவரி பவர் அண்ட் ஸ்பாட் லிமிடெட் இவங்களும் 27 ஜூலையில் ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. அதேமாதிரி ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ் லிமிடெட் இவங்களும் 27 ஜூலையில் அவங்க ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. அது நம்ம ஜூன் குவார்ட்டர்லி ரிசல்ட்டு. ஸ்வராஜ் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் இவங்க 28 ஜூலையில் ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அதாவது அட்கோ இவங்க 4 ஆகஸ்ட்டில் இவங்க ரிசல்ட்டை வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கோங்க, இந்த டேட்டில் நோட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு பெரிய ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதேமாதிரி இஎஸ்எம் இப்போ புதுசாக இது லான்ச் பண்ண உடனே என்ஹான்ஸ் சர்வேலன்ஸ் மெஷர் இதனால் இப்போ நிறைய ஸ்டாக் பாதிக்கப்பட்டிருப்போம். இன்றைக்கி நிறைய பேர் ஸ்டாக்கில் நிறைய பேர் இந்த பெனி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறவங்களா இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கே அவங்க அக்கௌண்ட்டில் இல்லாமல் காணாமல் போயிருக்கோம். அதுக்கு முக்கிய காரணம் இந்த இஎஸ்எம் தான். இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் இதை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துடலாம். இது வந்து ரீசெண்டாக வந்து செபியும் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் ரெண்டுமே சேர்ந்து தான் இந்த புதுசு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல இஎஸ்எம் இருந்துச்சு, ஜிஎஸ்எம் இருக்குது. இப்போ இது வந்து புதுசாக வந்திருக்கிறது என்ஹான்ஸ் சர்வேலன்ஸ் மெஷர் அதாவது இஎஸ்எம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மைக்ரோ அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ்க்காக இது கொண்டுவரப்பட்டது. அதுவும் மெயின் போர்டில் உள்ள கம்பெனிக்கு, எஸ்எம்இ இல்லை, மெயின் போர்டில் உள்ள கம்பெனி. அதுவும் 500 கோடிக்கு குறைவாக உள்ள கம்பெனியில் தான் இந்த இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா June 5ஆம் தேதியிலேருந்து தான் இது இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இஎஸ்எம்லாம் என்ன பாதிப்புப்படும் பார்த்தீங்கன்னா இஎஸ்எம்ல ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது, ஒன்று 1, 2. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்லாம் நடந்துகிட்ருக்கோம், பட் டீயில் வரும், அதாவது ட்ரேட் டு டீர் கேட்டகரியில் வந்துடும். அதுமாதிரி இவங்களோட ப்ரைஸ் பேண்ட் வந்து 5% குறைச்சிருவாங்க. ஆல்ரெடி அந்த ஸ்டாக் 2% இருந்துச்சுன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க 2%. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் பேண்டை குறைச்சிருவாங்க, மார்ஜினை வந்து 100% ஆக்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டேஜ் 1 உள்ளது. மற்றபடி ட்ரேடிங் நடந்துகிட்டே தான் இருக்கும். பட் அந்த ட்ரேடிங் நடக்கும் போதும் அதுலேயும் சில அவங்க இந்த க்ரைட்டீரியா குறிப்பிட்ட க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அதை தாண்டி போனால் ஸ்டேஜ் 2 தூக்கி போட்டுருவாங்க. ஸ்டேஜ் 2 தான் மோசமானது. அதில் ஒரு ஸ்டாக் உங்கள் ஸ்டாக் வந்துட்டுனா ட்ரேட் டு பிளேஸ் கேட்டகரியில் வந்துடும். அதே மாதிரி இன்னொன்று என்ன, ப்ரைஸ் பேண்ட் 2% இருக்கும். அதோட பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் மட்டும் தான் ட்ரேட் ஆகும், அதுவும் திங்கக்கிழமை. வாரத்தில் முதல் நாள் திங்கக்கிழமை, அது ஆல்ரெடியாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். அந்த ட்ரேடில் மட்டும் ட்ரேட் ஆகும். அது வந்து பீரியட் கால் ஆப்ஷன் அந்த முறையில் தான் ட்ரேட் ஆகும். ஸோ நார்மலாக நம்ம ட்ரேட் பண்ண மாதிரி இது எல்லா டைமுமே பை எஸ்எல் நடந்துகிட்ருக்காது. பீரியாடிக் டைமில் ஒரு குறிப்பிட்ட டைமே நம்ம ஆஃபர் பண்ணோம், திரும்ப மேட்ச் பண்ணுவாங்க, ப்ரைஸை மேட்ச் பண்ணி திரும்ப இது பண்ணுவாங்க. ஸோ அதை நெக்ஸ்ட் லேட்டில் பார்க்கலாம். இந்த பீரியட் கால் ஆப்ஷன்னா என்னென்னு, பீரியாடிக் கால் ஆப்ஷன்னு. ஸோ இது வந்து இஎஸ்எம்ல எப்படி இந்த கேட்டகரியில் கொண்டு வராங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா 500 கோடி குறைவான பென்னி ஸ்டாக்கு, மைக்ரோ கேப்பு, இந்த மாதிரி கம்பெனி மைக்ரோ கேப்பில் உள்ள கம்பெனிங்களில் அதீதமான ஒரு ஏற்ற இறக்கங்கள் நடந்திருக்கும். அப்பர் சர்க்கிட்லேயே போயிட்டே இருக்கும், லோவர் சர்க்கிட்லேயே போவோம். இதில் வந்து என்னென்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் கேம் விளாண்டு நிறைய ரீட்டைலராக மோசம் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் இதில் ஏமாந்து நிறைய பணத்தை விட்டுறாங்க. புதுசாக மார்க்கெட்டுக்கு வர்றவங்க, புதுசாக மார்க்கெட்டுங்கள எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கூட நிறைய பேர் மாட்டிடுவாங்க இதில். ஏன்னா அந்த ஆப்ரேட்டர் கேம் இவ்வளோ விளையாண்டு இருப்பாங்க. அதுக்கு என்னென்னமோ சர்வேலன்ஸ் மெசரை நம்ம செபி கொண்டு வந்துகிட்டே இருந்தாலும் அதையும் தாண்டி அவங்க நடந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ கொண்டு வந்துருக்கிறது இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, பட் இதையும் தாண்டி பண்ணுவாங்களாங்கிறது பொறுத்து பார்க்கணும். ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் ட்ரேடுங்கும் போது பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து முக்கியமாக ஆப்ரேட்டர் கண்ட்ரோல் பண்ணதுக்காக செபி கொண்டு வந்த ஒரு நடவடிக்கை. இது வந்து எல்லா ஸ்டாக்குமே போகாது, 500 கோடி கீழே உள்ள ஸ்டாக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா அதிகமான ஏற்ற இறக்கங்கள் உள்ள ஸ்டாக்கு மட்டும்தான். அப்பர் சர்க்கிட், லோவர் சர்க்கிட்னு அவங்க மெஷர்மெண்ட் வச்சுருக்காங்க. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் எனக்கும் புரியாது, உங்களுக்கும் புரியாது. ஸோ இந்த கேட்டகரியில் ஒரு ஸ்டாக் வந்துட்டுனா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும்னு வச்சுக்கோங்க. மற்றபடி அது என்னென்னு பார்க்கலாம். மற்றபடி ஃபுல்லாக நீங்கள் டீலிஸ்ட் ஆகணுங்கிற அர்த்தம் கிடையாது, கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும் ட்ரேடிங் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்டாக்கில். அதனால் இந்த மாதிரி ஸ்டாக் கேட்டகரியில் ஒரு ஸ்டாக் இருக்குன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை பை பண்ணவே ட்ரை பண்ணாதீங்க. ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா செல் பண்ணதுக்கான ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இது அந்த பிடிஎஃப் கால் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகுது 9:30, 9:30 10:30 வரைக்கும் நீங்கள் ஆர்டர் வாங்குவாங்க. அதேமாதிரி 10:30 10:20 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து மேட்ச் பண்ணுவாங்க. அந்த டைமில் எந்த ஒரு ஆர்டரும் நடக்காது. ஸோ அதே மாதிரி பஃபர் டைம்னா 10:25 10:30 வரைக்கும் ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் அவங்க வந்து பஃபர் டைம், அந்த டைமில் எதுவுமே நடக்காது. திரும்ப 10:30 ஆர்டர் வாங்குவாங்க, 10:30 11:15 வரைக்கும் ஆர்டர் வாங்குவாங்க. திரும்ப அதே மாதிரி மேட்ச் பண்ணுறது, ஆர்டரை மேட்ச் பண்ணுறது வந்து 11:15 to 11:20 வரைக்கும் மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் டேபிளில் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி அன்றைக்கி ஒரு நாள் மட்டும், அதாவது சனிக்கிழமை முக்கியமாக திங்கக்கிழமை நடக்கும்போது அந்த ஒரு நாள் இப்படி தான் ஆர்டர் நடக்கும். ஸோ உங்கள் ஸ்டாக்கில் உள்ள ஸ்டாக்கை நீங்கள் நிறைய ஸ்டாக் உங்கள் இதில் காணாமல் போயிருக்கோம். சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி ஸ்டாக்கை கேட்டகரியில் வச்சுருந்த உள்ள ஸ்டாக்கை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டாக் காணாமல் போயிடுன்னா பயப்படாதீங்க. அது வந்து திங்கக்கிழமை மட்டும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும், மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் கன்சோலில் இருக்கும். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட கன்சோலில் இருக்கும். அது வந்து எல்லா கிழமையும் கன்சோலில் இருக்கும், பட் ட்ரேடிங் ஆகாது, திங்கக்கிழமை மட்டும் தான் ட்ரேட் ஆகும்.
இன்றைக்கி எந்தெந்த ஸ்டாக்லாம் இந்த கேட்டகரியில் வந்துச்சோ அதில் ஸ்டாக்லாம் இன்றைக்கி ட்ரேட் ஆகாது, நெக்ஸ்ட் திங்கில் நெக்ஸ்ட் மண்டேல இருந்தால் ட்ரேட் ஆகும். இவ்வளோ இது சொல்கிறியப்பா, இது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்கலாம். ஏன்னா இதனால் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால தான் எனக்கு தெரியும். என்னோடய ஒரு ஸ்டாக் இந்த கேட்டகரியில் போயிட்டு ஜீரோதாலே அதாவது ஜீரோதா வந்து சூப்பராக இருக்குது. அதேமாதிரி அவங்க உடனே மென்ஷனும் பண்ணுறாங்க, நீங்கள் பை பண்ண போனாலும் சொல்லுவாங்க இது இஎஸ்எம்மில் இருக்கு, நீங்கள் வாங்கண்டான்னு. அதேமாதிரி உங்கள் ஸ்டாக் இஎஸ்எம்மில் போயிட்டுனா கூட, அவங்க நேற்று கூட எனக்கு பத்து தடவை மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க, அந்த ஆப் ஓப்பன் பண்ணாலே மெசேஜ் வரும். ஒன்றும் அந்த ஆல்ஸ்டோன்னு ஒரு ஸ்டாக் வச்சுருந்தேன், அவன் அதில் போயிட்டான். அதுக்காண்டி மெசேஜில் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க இது மாதிரி உங்களுக்கு அதில் போயிட்டு நீங்கள் வேணால் கன்சோலில் செக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ ஜீரோதா அதை பொறுத்த வரைக்கும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ அது வரைக்கும் ஜீரோதா பாராட்டலாம். ஸோ இதுதான் பிடிஎஃப் கால் ஆப்ஷன். ஸோ இது மூலமாக தான் நம்ம சேல் பண்ண முடியும் இந்த ஸ்டாக்லாம். ஸோ இதில் நேற்று பார்த்தீங்கன்னா 10 ஜூலையில் வந்த என்னென்ன ஸ்டாக்லாம் ஸ்டேஜ் ஒன்னில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேஃபின் இண்டியா லிமிடெட், சீதா இண்டஸ்ட்ரீஸ், நீலா ஸ்பேஸ் லிமிடெட், பசிபிக் இண்டஸ்ட்ரீஸ், பாலிசம் லிமிடெட். பாலிசம் லிமிடெட் வந்து ரீசெண்டாக 20 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜூலை 17ஆம் தேதி தான் அவங்க ரெக்கார்டிட்டு. ஸோ இந்த ஸ்டாக்கு இந்த கேட்டகரியில் வந்துட்டு, ஏன்னா இது வந்து ஒரு மைக்ரோ கேப்பு, பட் ஹை வேல்யூவான ஸ்டாக்கு. அவங்க வந்து மார்க்கெட் கேப்பை தான் பார்க்குறாங்க. மார்க்கெட் கேப் பொறுத்த வரைக்கும் இது ஒரு இந்த பாலிசம்ங்கிறது ஒரு மைக்ரோ கேப்பில் தான் வரும், ஏன்னா 500 கோடி கம்மியானது. ஸோ 20 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கு அவங்களே இந்த லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. ஆனால் இது ஸ்டேஜ் ஒன்றில் இருக்காங்க. இந்த பட்டியலில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஸ்டேஜில் ஒன்று. ஸ்டேஜ் டூவில் போன பட்டியலில் உள்ள ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா அல்ஸ்டோன் பார்த்தீங்களா, என்னோடய ஆள் இன்றைக்கி தான் சேர்ந்திருக்கேன் அந்த கேட்டகரியில். ஸோ அதனால் இன்னும் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் மண்டேல இருந்தால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டாக்ல உள்ளது ஏதாச்சும் உங்கள் ஸ்டாக் உங்கள்கிட்ட இருக்குன்னா பார்த்துக்கோங்க. வர்தமான் பாலிப்ளெக்ஸு 2-3 கேட்டகரிலாம் இருக்குது, நீங்கள் வேணால் பவுஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கேட்டகரியில் உள்ள ஸ்டாக்கு இது போக நிறைய ஸ்டாக்கு ஒரு லிஸ்ட்டே இருக்குது, அந்த லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டு. ஸோ உங்கள் ஸ்டாக்கை நீங்கள் வச்சிருக்க பெனி ஸ்டாக் ஒன்று காணாமல் போயிட்டுனா மோபி அதில் தான் போயிருக்கும். ஸோ அதை போய் தேடி பார்த்துக்கோங்க. தேடி பார்த்து மண்டே அது ஓப்பன் ஆகும். மண்டே முடிஞ்சால் அதை செல் பண்ண முடிஞ்சால் செல் பண்ணிடுங்க, இல்லை அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். பட் இந்த கேட்டகரி வந்து அதேமாதிரி இந்த கேட்டகரியில் எவ்வளோ நாள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இஎஸ்எம் ஸ்டேஜ் டூவில் வந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 90 டேஸ் வரைக்கும் அதில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஒரு மாதத்துக்கு ஒருத்தர 30 நாட்களுக்கு அப்புறம் அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. எதுவும் பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் பெரிய கேம்லிங் எதுவும் நடக்காமல் இருந்துச்சுன்னா திரும்ப பழையபடி ஸ்டேஜ் ஒன்று கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வெளியே வரும். ஸ்டேஜ் ஒன்லேருந்து ஸ்டேஜ் டூ போகும், வெளியே வரும்போது ஸ்டேஜ் டூலேருந்து ஸ்டேஜ் ஒன்றுக்கு வந்து அதுக்கப்புறம் வெளியே வரும். ஸோ இது வந்து மினிமம் இதில் வந்துட்டுனா 3 மாதம் வரைக்கும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டேஜ் ஒனில் கூட ட்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும், பட் அப்பர் பிராண்டு தான் சொல்லி 5% ஆக்கிடுவாங்க. பட் இதுவே ஸ்டேஜ் டூவில் போனால் ட்ரேடிங்கே நடக்காது, வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான். ஸோ இந்த ஸ்டேஜில் போயிட்டுனா 3 மாதம் நீங்கள் பொறுத்திருந்து தான் ஆகணும். அதுக்கு மேலே நீட்டிச்சாலும் நீட்டிக்கலாம், பட் குறைந்தபட்சம் 3 மாதம் ஆனாலும் ஆயிரும். ஸோ இந்த கேட்டகரியில் உங்கள் ஸ்டாக் இருக்குன்னா கொஞ்சம் ரிஸ்காக இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், உத்கர்ஷ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஐபிஓ இது ரீசெண்டாக வெளியே வந்துட்டுருக்கு. அந்த ஐபிஓ இப்போ நிறைய பேர் காக்கா ஐபிஓவில் அப்ளை பண்ண முடிஞ்சிருக்காது, ஏன்னா அவங்களோட லாட் சைஸ் அதிகம், அது எஸ்எம்இ கேட்டகரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் குறைவானது தான், 15,000 தான் மினிமம் லாட் சைஸு. இது ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா 12 ஜூலையில் ஓப்பன் ஆகுது, 14 ஜூலையில் முடியாவது, 3 நாள் நடக்குது இந்த ஓப்பனிங்காக இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23-25 ரூபா இந்த ரேஞ்சில் தான் ப்ரைஸ் நிறுத்திருக்காங்க. லாட் சைஸ் 600, குறைந்தபட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ரீட்டைலருக்கு பார்த்தீங்கன்னா 15,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1,95,000 வரைக்கும் நம்ம ரீட்டைல் பர்சன் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில். அதேமாதிரி இது நல்ல ஒரு ஸ்டாக்காக தான் இருக்குது, நல்ல ஒரு டீசெண்டாக இருக்குது. அதோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நேற்றுலாம் 64% வரைக்கும் கிடச்சி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 52% குறைஞ்சிருக்கு. ஸோ நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி, ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கு கிரே மார்க்கெட்டை வச்சு பார்க்கும்போது லிஸ்டான 50% வரைக்கும் ரிட்டர்ன் தர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கும். இந்த மாதிரி ஸ்டாக் இதை அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேணால் நல்லா ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு, இல்லை செபி அட்வைஸ் கேட்டு முடிவெடுத்து இதில் இது பண்ணலாம். பட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் சூப்பராக தான் இருக்குதுன்னு சொல்லுது. அதுமாதிரி கம்பெனி நல்லா ஒரு ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனியாக தான் இருக்காங்க, கிட்டத்தட்ட 1,104 கோடிலாம் வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த 2023. ஆனால் கடனும் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது, 2,349 கோடி கடனும் வச்சிருக்காங்க. ஸோ ரிசர்வ் நெட்ஒர்த்தை விட கடன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ கடன் இருக்குது, ஏன்னா இது வந்து ஃபைனான்ஸ் கம்பெனி, ஸோ கடன் இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்க கம்பெனி, அது இந்த வருஷம் சூப்பரான ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி. ஸோ இதுதான் உத்கர்ஷ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இவங்க நார்த் இந்தியாவில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம சவுத் இந்தியாவில் இது வரைக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுமாதிரி நண்பர் 100 ரூபா கேட்டிருந்தாரு, தங்கமயில் போனஸ் பற்றி கிளியராக கொடுங்கன்னு. நியூஸ் முடிஞ்சதே நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த கமெண்ட் பண்ண நண்பர் வந்து பிரதாப்குமார், ஏதாவது தங்கமயில் போனஸ் வாய்ஸ் ஒன்றில் கொடுக்குறாங்க, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு. அவங்க புதுசாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெக்கார்டில் வந்து 17 ஜூலை, எக்ஸிட்டும் 17 ஜூலை. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணால் உங்களுக்கு 1:1 போனஸ் தான் கிடைச்சிரும். பட் போனஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நீங்கள் போனஸ் இந்த ரெக்கார்டட் முடிஞ்சதுக்கப்புறம் 1 மாதம் கூட அவ்வளோ உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுதுக்கு போனஸ் சார். அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆனது அட்ஜஸ்ட் ஆயிரும், ஸோ எந்த ஒரு பெரிய பெனிஃபிட்டும் இருக்காது. நீங்கள் இப்போ சப்போஸ் அந்த எக்ஸிட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி 1,600 க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த எக்ஸிட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 800 ரூபா ஆயிரும் ஒரு ஷேரோட ப்ரைஸ். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 50% உங்கள் போர்ட்ஃபோலியோ ட்ராப்பில் காட்டும், லாஸ்ட்டில் இருக்க மாதிரி காட்டும். பட் இந்த நெக்ஸ்ட் போனஸ் ஷேர் ஆட் ஆனதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் ஹரி ஆயிரும். ஸோ இது வந்து பெரிய பெனிஃபிட்டாக இருக்காது. போனஸே ஸ்பிட்டு பைபேக்கு, சாரி போனஸே ஸ்பிட்டு
டிவிடெண்ட் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அட்ஜஸ்ட் தான் ஆகும், அது ஒரு வழியே கிடையாது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டாக்ல உள்ளது தங்க மயில். ஸோ நீங்கள் லாங் டைமுக்கு யோசிக்கிறீங்கன்னா யோசிங்க, மற்றபடி நல்ல ஒரு ஆலோசகர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு முடிவிடுங்க இந்த ஸ்டாக்ல பை பண்ணலாமா வேண்டாமாங்கிறத. அதுமாதிரி இன்னொரு நண்பர் கேட்டிருக்காரு இந்த கோல்டியம் பைபேக்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுங்கன்னு. கோல்டியம் பைபேக் வந்து கரண்ட் ப்ரைஸ் 130 ரூபாயில் இருக்குது, அவங்க 150 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறாங்க. ரெக்கார்டு வந்து 21 ஜூலை, அதுக்கு மட்டும் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணால் நம்ம இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் பைபேக்கில் வந்து எல்லா ஸ்டாக்குமே வாங்க மாட்டாங்க, அவங்க ரேஷோ தருவாங்க, அந்த ரேஷோ வந்து ரெக்கார்டுக்கு அப்புறம் தான் வெளியே வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம எவ்வளோ ஸ்டாக் வச்சுருந்தா எவ்வளோ ஸ்டாக்கை பைபேக் பண்ணுறாங்கன்னு. ஸோ அது வந்து ஒரு லக் பேஸ் தான், நீங்கள் பைபேக்காண்டி வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்குறது அட்வைசபிள் கிடையாது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள், பைபேக் வரும்போது பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், அவங்க இருக்க எல்லா ஸ்டாக்குமே அப்ளை பண்ணுங்கள், அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அவங்க தேவையான ஸ்டாக் எடுத்துகிட்டு மீதி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் 150 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறாங்க, மொத்தமாக 21,79,493 ஸ்டாக்கு பைபேக் பண்ணுறாங்க. இதுக்காக மொத்தமாக ஒதுக்கியிருக்க தொகை 62,69,93,50. ஸோ ரெக்கார்டு 21 ஜூலை, எக்ஸிட்டும் 21 ஜூலை. அதுக்கு மட்டும் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த பைபேக்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், கிட்டத்தட்ட 20 ரூபா அதிகமாக பைபேக் பண்ணுறாங்க கோல்டியம் இன்டர்நேஷனல். ஸோ இதோட நியூஸ் முடிஞ்சது, மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.